Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம Wifi routers பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது Wifi modem சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். பேசிக்கா நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டாவை தான் இன்டர்நெட்க்கு யூஸ் பண்றோம். பட் நிறைய பேர் இன்னும் வீட்டில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு வரக்கூடியது தான் வைஃபை ரவுட்டர். இது ஜென்ரல் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வைஃபை ரவுட்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, 100 Mbps, 200 Mbps, 50 Mbps, எப்படி பல விதமான ஸ்பீடில் நெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி ஸ்பீடுக்கு எந்த மாதிரி ரவுட்டர் சூட் ஆகும், அதாவது எந்த வைஃபை ரவுட்டர் என்ன ஸ்பீடுக்கு அடாப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்தமாரி ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அப்கிரேட் பண்ணலாமா இல்லை இதையே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Wifi routers பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட மாடல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. பட் நம்ம இனிஷியலாக பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு 3 types ஆஃப் ரவுட்டரை பற்றி பார்ப்போம். அதாவது 3 specification, சிங்கிள் பேண்ட், டுயல் பேண்ட், ஜிகாபைட். ஸோ இந்த 3 specificationஐ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைசிங் மாறும். நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள ரவுட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பிளேசஸ்க்குலாம் போடுற வைஃபை ரவுட்டர் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து அதனுடைய ப்ரைசிங் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் பேண்ட் ரவுட்டரை பற்றி பார்ப்போம். இதனுடைய டிராஃபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 300 Mbps per second. அதாவது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் 300 Mbps டிராஃபிக்கை இது வந்து மெயின்டைன் பண்ணுவோம் பெர் செகண்டுக்கு. 300 Mbps டேட்டாங்கிறது உங்களுக்கு பிராண்டுக்கு பிராண்டு உங்களுக்கு மாறும். அதேமாரி உங்களுக்கு சிங்கிள் பேண்ட் வைஃபை ரவுட்டர்னாலே உங்களுக்கு அதில் 2 ஆண்டனா தான் வரும், சில பிராண்டில் 3 ஆண்டனா வரும். ஸோ இந்த பிராண்டுங்கிறது இதில் காமிக்கிற பிராண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன். பிராண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 LAN போர்ட் இருக்கும், அதாவது 5 ஈத்தர்நெட் போர்ட்டு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோடைய இன்புட்டு, மீதி இருக்கிற நாளும் லோக்கல் ஏரியாவுடைய அவுட்புட்டு, அதாவது லேனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அவுட்புட்டு. ஸோ இந்த எல்லா லேன் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 100 Mbps டேட்டா வரைக்கும் தான் டிரான்ஸ்மிட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் 150 Mbps ஸ்பீடில் நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதில் 100 Mbps மேலே உங்களுக்கு தாண்டாது. அதுவும் நீங்கள் லேனில் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். இதுவே நீங்கள் இதனுடைய வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 80 or 90 தான் உங்களுக்கு ஸ்பீடு காமிக்கும். ஸோ நீங்கள் 100 Mbps போட்டாலுமே 100 Mbps வைஃபைல யூஸ் பண்ண முடியாது, பட் நீங்கள் லேனில் 100 Mbps யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம டுயல் பேண்ட் ரவுட்டரை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 and 5 GHz பேண்டில் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 ஆண்டனா வரும், சில இதில் 3 ஆண்டனா வரும். இதனுடைய நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, அதாவது இதனுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 850-860 வரையும் இருக்கும். அதாவது 700-850 or 860 Mbps வரைக்கும் இதனுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கும். இது வந்து பிராண்டை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 LAN போட்டிருக்கும், அதாவது இத்தர்நெட் போட்டிருக்கும். ஒன்று வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுடைய இன்புட்டு, மற்ற நாளும் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குக்கு வர அவுட்புட், அதாவது லேன் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வர லேன் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 Mbps தான், அதாவது 10/100 சொல்லுவாங்க. இதில் நீங்கள் நெட்டு 100 Mbps மேலே நீங்கள் ஸ்பீட் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் 100 Mbps மேலே இன்டர்நெட் ஸ்பீட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுட்டரில் 100 Mbps மேலே காமிக்காது. பட் சிங்கிள் பேண்டுக்கும் டுயல் பேண்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, இந்த ஒரு டுயல் பேண்டு வைஃபை ரவுட்டரில் நீங்கள் வைஃபைல 100 Mbps யூஸ் பண்ணிக்க முடியும். பட் சிங்கிள் பேண்டில் நீங்கள் 100 Mbps ஸ்பீடில் இன்டர்நெட் வாங்கியதாலுமே உங்களுக்கு வைஃபைல 100 Mbps காமிக்காது, பட் லேண்டில் நீங்கள் சிங்கிள் பேண்டில் 100 Mbps யூஸ் பண்ண முடியும். அதேமாரி டுயல் பேண்டில் நீங்கள் 150 Mbps இன்டர்நெட் ஸ்பீடு வாங்கி இதில் கனெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு 100 Mbps மேலே உங்களுக்கு ஸ்பீடு காமிக்காது. நெக்ஸ்ட் நம்ம டுயல் பேண்ட் ஜிகாபைட் ரவுட்டர் பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 4 to 5 ஆண்டனாஸ் வரும். இதுவும் பிராண்டை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இதனுடைய டோட்டல் டேட்டா டிரான்ஸ்மிஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 1000 Mbps வரையும் இது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணும், அதாவது 1 GB சொல்லலாம். ஸோ அதனால தான் இதுக்கு பேரே ஜிகாபைட் ரவுட்டர். 10/100/1000 இந்த ரவுட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஈத்தர்நெட் போட்டிருக்கும். இதனுடைய ஒவ்வொரு ஈத்தர்நெட் போர்ட்லையும் நீங்கள் 100 Mbps மேலேயும் நீங்கள் நெட் ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 Mbps நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரவுட்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு லேண்ட் போர்ட்லேயும் 200 Mbps ஸ்பீடு காமிக்கும், அதேமாரி வைஃபைலையும் 200 Mbps ஸ்பீடு உங்களுக்கு வரும். ஸோ கைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த சிங்கிள் பேண்ட் அண்ட் டுயல் பேண்ட் ரவுட்டருக்கும் இந்த ஜிகாபைட் ரவுட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 Mbps வரும், அதாவது 1 GB. சில மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 Mbps வரும். இது வந்து உங்களுக்கு மாடல் பிராண்டை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இந்த வீடியோவில் நான் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷனை மட்டுமே உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ரவுட்டருடைய அல்லது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ரவுட்டருடைய ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரியணும்னா கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரவுட்டருடைய மாடல் நம்பர் அடித்து டேட்டா ஷீட் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே கிடைக்கும். அதில் நீங்கள் ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் உங்கள் வைஃபை ரவுட்டரை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்கள், நான் உடனே ரீப்ளை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ மூலமா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இல்லன் சைனிங் ஆஃப், ராஜா முகமது. பாய்.